அதாவது பஞ்சமுஷ்டி கஞ்சின்னு ஒரு கஞ்சி வச்சு குடிச்சிருக்காங்க. இது எதுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உறுதிக்காண்டி இதை சாப்பிட்ருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமுஷ்டி கஞ்சி என்பது துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு, சிறுபயிறு, பச்சைப்பயிறு ஆகிய ஐந்துக்கும் ஒரு பிடி எடுத்து தனித்தனியே மெல்லிய துணிகளில் முடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஆற்று நீர் இரண்டு படி எடுத்து எட்டில் ஒரு பங்காக காய்ச்சுவதாகும். இது பேர் பஞ்சமுஷ்டி கஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், தோஷத்தை வந்து சரி பண்ணக்கூடியது, ஆயாசத்தையும் நீக்கக்கூடியது. இதை வந்து அந்த நீரை அவங்க வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இது வந்து பஞ்சமுஷ்டி கஞ்சி அப்படின்ட்டு இருக்காங்க. உடல் முழு உறுதியை கொடுக்கக்கூடியதுன்னு இருக்காங்க. பால் கஞ்சி, இந்த பால் கஞ்சியுடைய நன்மைகளை பார்ப்போம். பசும்பாலில் பச்சரிசி சேர்த்து காய்ச்சிய கஞ்சியால் பித்தம் பித்த எரிவு நீங்கும், புத்தியும் சுக்கிலமும் விருத்தியாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக இந்த பால் கஞ்சியை வச்சு வீடுகளில் எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். பொறி சேர்ந்த கஞ்சி, அதாவது கஞ்சி காய்ச்சும் போது பொறி போட்டு அவங்க வந்து கஞ்சி காய்ச்சிருக்காங்க. இதோடைய மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தோம்னா, நெற்பொறி கஞ்சிக்கு பைத்திய தோஷம் நீங்கும். அதாவது மென்டலாக இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. இன்றைக்கி யார்ட்டையும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க, நம்ப மாட்டாங்க. தினை மா கஞ்சி, தினை மாவுக்கெல்லாம் அந்த இதை வச்சு கஞ்சி காய்ச்சிருக்காங்க. திணையில் வச்சு கஞ்சி காய்ச்சினா என்ன நோய்கள்லாம் விலகும், அந்த கஞ்சி சாப்பிட்டனா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலேத்ம வாத தொந்தத்தை விளக்கும், சிலேத்மத்தை நீக்கிறோம், அதோடைய தொந்தத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. தொந்தம் அப்படின்னா அதிகப்படுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. மேற்படி சோறு பித்த குணத்தை உடையதாக இருந்தாலும் வீரியத்தை விருத்தி செய்து வாத கோபத்தை நீக்கும். திணைக்கஞ்சியானது வீக்க தோஷ வர்க்கங்களை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக்க தோஷங்கிறது வந்து உடம்பு வந்து அங்கங்கே நீர் கோகிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுறோம் அப்படிங்காங்க.